அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து விடுதலை படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரிவ்யூ அப்படின்னோடனே நிறைய பேர் வந்து ஸ்டுடியோவில் பண்ணுவாங்க, அதே மாதிரி கிராஃபிக்ஸ் மோடில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த வசதியெலாம் எனக்கு இல்லாததால் இந்த அழகான ஒரு நெல் லொக்கேஷனில் வந்து நான் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம வயல்வெளி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து ஒரு அற்புதமான ஒரு படத்தினுடைய ரிவ்யூ தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு சாதாரணமான ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி டைரக்டர் வெற்றிமாறன் சாரை வந்து நம்ம பாராட்டணும். ஏன் அப்படின்னா, டைரக்டர் வெற்றிமாறன் சார் வந்து ஒரு சிறந்த ஒரு டைரக்டர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் எடுத்த படங்கள்லாம் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் தான். ஸோ அப்படியேப்பட்ட அந்த வெற்றிமாறன் சார் கூட வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் இருக்காங்க, அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவர் வந்து தன்னுடைய கதைக்காக காமெடி நடிகர் பராட்ட சூரியை வந்து தேர்ந்தெடுத்த உடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கும். என்ன ஒரு சாதாரணமான ஒரு நடிகரை வந்து தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தை போய் பார்த்துட்டு வரவங்களுக்கு தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்றத. ரொம்ப அற்புதமான ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நடிச்சிருப்பார். இந்த விதத்தில் வந்து முதல்லே வந்து நம்ம வெற்றிமாறன் சாரை வந்து பாராட்டணும். ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு காமெடி நடிகரை வந்து இந்தளவுக்கு வந்து அழகாக வந்து அந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. அதே மாதிரி பராட்ட சூரி தான் ஒரு காமெடி நடிகர்ன்றதை மீறி தனக்குள்ளேயே வந்து ஒரு ஹீரோ என்ற ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்றத வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த படத்தினுடைய முழு கதையை சொன்னாக்கா பார்க்குறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஆனால் அதனுடைய என்ன அந்த கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறேன். அதாவது இந்த படம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் குவாரிகள் அமைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய வளங்களை வந்து சுரண்டதுக்காக அந்த அரசியல்வாதிகள் இவர்கள்லாம் வந்து முயற்சி செய்யும் போது அந்த படத்தில் வந்து வீரபத்திரம் மாதிரி வந்து ஒரு குழு இருக்காங்க. ஸோ அப்படியேப்பட்ட அந்த குழு, அதாவது மக்கள் குழு, அந்த வில்லன் தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார். ஸோ அந்த குழு வந்து ஒரு பயங்கரமான குழு வந்து இந்த போலீஸ்காரங்க எப்படி வந்து எதிர்க்கிறாங்க, அவரை வந்து கடைசியில் பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற வரைக்குமே வந்து இதுக்கு இடையில் நடக்கக்கூடிய விஷயந்தான் அவ்வளோ சூப்பராக வந்து கொண்டு போவாங்க. இந்த படத்தில் வந்து பரட்டாசூரி அவர்கள் வந்து ஜீப் ஓட்டுற ஒரு கான்ஸ்டபிளாக இருப்பார். ஸோ அப்படியேப்பட்ட அந்த ஜீப் ஓட்டக்கூடியவர் வந்து ஒரு நாள் வந்து மலையில் வந்து ஒரு பாட்டி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சமயத்தில், அதாவது அந்த பாட்டி வந்து ஹீரோயினுடைய பாட்டி. ஸோ அப்படியேப்பட்ட அந்த ஒரு மனிதாபிமானத்தோட அந்த பாட்டியை ஏற்றிக்கிட்டு ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பார். அவங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து உனக்கு நீங்கள் என்ன வேலை கொடுத்துருக்கோம், சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குற வேலை தான் ஜீப்பில், அதை விட்டுட்டு மக்களுக்கு எதுக்கு உதவி செய்ய போகிற அப்படின்னு அவர் மீது வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட்லாம் வந்து அந்த சீன்லாம் வந்து ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சூப்பராக வந்து நடிப்பார். அதாவது ஒரு மனுஷன் வந்து உண்மையிலே கஷ்டப்படுறத அந்த படத்தில் வந்து அவர் நடிப்புன்னு சொல்கிறத விட ஒரு ரியலாக வந்து அந்த சீன்லாம் வந்து நடிச்சிருப்பார். ஸோ ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகாக வந்து நடிக்கும் பொழுது விஜய் சேதுபதி சார் வந்து இடையில ஒரு சில இடங்களை காட்டுவாங்க, ஆனால் ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் கெத்தாக இருப்பார். ஸோ இப்படி வந்து அந்த படம் வந்து நகர்ந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு இடையில் வந்து பரட்டா சூரி அவர்களுக்கு வந்து காதலும் வரும். அந்த காதல் சீன்லாம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இடையில் வந்து கௌதம் மேனன் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரிக்ட் அதிகாரியாக வருவார். அவர் வந்து என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் அதுவும் பார்ப்போம். அதே மாதிரி வந்து இந்த மக்கள் குழுவினுடைய தலைவர் அவங்கள வந்து அந்த குழுக்களை வந்து பிடிக்கிறதுக்காக அந்த கிராமத்தில் உள்ள மக்களை வந்து எந்தளவுக்கு வந்து அந்த பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்துறது, அதே மாதிரி வந்து அந்த ஊர் மக்களை வந்து சுட்டு கொள்வது, தேவையில்லாத சம்பவங்களில் ஈடுபடுத்தி மக்களை வந்து தேவையில்லாமல் சுட்டு கொள்வது, இப்படியெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. அந்த கொடுமைகள்லாம் வந்து அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே பார்க்கும்போது அவ்வளோ ரியலாக வந்து காட்டுவாங்க, ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். அப்படியேப்பட்ட அந்த கொடுமைகள்லாம் வந்து அந்த மக்கள் எப்படி தாங்குறாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கடைசியில் என்ன நடக்குது, வில்லனை வந்து இவங்க பிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத அந்த கதை வந்து கொண்டு போகும். கடைசியில் வந்து ஒரு சீனில் வந்து சண்டையில் ஒரு வில்லன் விஜய் சேதுபதியை வந்து பிடிக்க போகும்போது ஒரு பையனை வந்து சுட்டு கொண்டுடுவாங்க, சின்ன பையனை. பதுங்கி பதுங்கி இவர் ஓடும்போது அந்த பையனை சுட்டு கொல்லும் போது ஒரு அப்பாவி பையனை வந்து கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் மறைஞ்சு ஓடினவர் எதிர்த்து நின்று எல்லாரையுமே சுட்டு பயங்கரமாக சுட்டு தள்ளுவார். ஸோ அந்த ஒவ்வொரு சீனுமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த சீன் மட்டும் அந்த பையனை சுட்ட உடனே அவர் வந்து அப்படியே பாஞ்சி உருவார் பாருங்கள், அந்த சீன்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். விஜய் சேதுபதி சார் நிறைய படங்களில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு.
ஆனால் இந்த படங்களில் வந்து வேறு லெவலில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு படம். ஏன் அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருப்பாங்க. நீங்கள் பரோட்டா சூரி வந்து ஹீரோவாக வந்து அவர் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து சினிமா தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்து இப்போ சொல்லுங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த படம். ஸோ இந்த படம் வந்து உண்மையில் சொல்கிறேன், அதாவது 5 மார்க் 5 மார்க் கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து அழகாக நடிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட்டும் வரப்போகுது. ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் படம் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.